உங்ககிட்ட இலேட்டர் இருக்குது, என்கிட்ட பென்சில் இருக்குது, அப்படி வச்சு எழுதலாம் சத்தனாரா. இங்கு நிறையா இருக்குது. ஒரு பொம்பளை வந்தால் இப்படிதான் எழுதி பார்க்கலாம்னு பார்த்தேன். எனக்கு பொம்பளைங்க அடிச்சா வலிக்கிறதே இல்லை. ஐயோ நெருப்பா. ஆமா, நமது தெருக்கூத்து யூடியூப் சேனலில் கண்டு ரசியுங்கள். இது நம் பாரம்பரியம். மொத்தம் தெரிதா போறா எனக்கு என்ன தெரியும்? உன்னை நினைச்சா எனக்கு நெருப்பாட்டு எரியுது. உன்னை நினைச்சா எனக்கு நெருப்பாட்டு எரியுது. எனக்கு நின்னுகிட்டு விட்டா எனக்கு தண்ணி தண்ணியா இறங்குது. நீ செட்டுக்கு வந்த நேரம் காலத்துக்கு புழுல இருந்த பிடிக்கு. வீட்டுல அப்படி பிரிந்த ஒரு பத்து நாளைக்கு போச்சு. தொடர்ந்து பெட்ராஜி போற கூத்த போச்சா, அதனால வீட்டுல அப்படி இப்படி இருக்க முடியல. பகல்ல போலாம், அப்படி இப்படி போல பண்ணி பாக்கலாம்னு பார்த்தேன். பொம்பளைக்கு போற ஏறி வேலைக்கு போயிடுறாங்க.
நம்ம அங்க போறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போலான்னு சொன்னா ஏறி வேலைக்கு போயிடுறாங்க. நம்ம ஆடத்து போறதுக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆமா, 15 நாள் பக்கம் பார்க்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்றேன்? அதுதான் நான் யோசனை பண்ணேன். ஞாயிற்றுக்கிழமை லீவு, என்ன பண்ண? ஒரு கிலோ கறி எடுத்துக்கிட்டு, ரெண்டு மூலம் பூ வாங்கிட்டு, ஒன்னும் பாதாம் பிஸ்தா எல்லாம் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போனேன். அல்வா வாங்கிட்டேன், அல்வா வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை போச்சு. இன்னைக்கெல்லாம் கம்ப்யூட்டர் கூடாது, இன்னைக்கெல்லாம் போல பண்ணி பண்ணி பண்ணும். ஒரு ஒரு ஆவலை போயிட்டு இருக்கிறேன். போன உடனே பிள்ளைங்க லீவா போச்சு ஞாயிற்றுக்கிழமை. அப்படியா? அடாடாடா, ரெண்டு மூலம் பூ ஒரு கிலோ அல்வா வீணா போச்சு. சரி, அப்பதான் இருபது யோசனை பண்ண செலவோட செலவு பிள்ளைங்களுக்கு ஆளுக்கு 20 ரூபா கொடுக்கலாம். 20 ரூபா ரெண்டு பேர்த்து சேர்ந்து 40 ரூபா கொடுத்தேன். போயிட்டு பக்கமா கடைக்கு போயிட்டு மல்ல சாப்பிட்டு மொல்ல மெது வாங்கடா. பாப்பா எனக்கு வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்க, நான் வீட்டு பாடம் எழுதுன்னு பாக்குறேன். டே, நானும் தாண்டா வீட்டு பாடம் எழுதி 15 நாள் ஆச்சுரா, மொல்ல போயிட்டு வாங்கடாக்குற. அப்பா வீட்டு பாடம் எழுதுறதுன்னு 4 பேர் சேர்ந்துட்டு எழுதலாம் பாக்குறேன். அவளை வரிச்சாதான் இருக்குங்க பிள்ளைங்க படிச்சு அப்படிதான் இருக்கும். அதனாலதான் வீட்டு பாடம் இடத்துல அதை முடிச்சுட்டு உங்ககிட்ட இலக்ட்ரிக் இது, என்கிட்ட பென்சில் இருக்குது, அப்படி வச்சு எழுதலாம். செப்பதாரா, இங்கு நிறைய இருக்குது. ஒரு பொம்பளை வந்தா இப்படிதான் எழுதி பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு பொம்பளைங்க அடிச்சா வலிக்கிறதே இல்லை. ஐயோ, நெருப்பா. ஆமா, முந்தா நேத்தி போன வார்த்தை எங்க வீட்டுக்காரி மூக்கு மேல இப்படி கால் இப்படி திரும்ப திரும்ப எனக்கெல்லாம் கோபமே வரதுல என்னன்னு தெரியல. என்றும் சீரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று முத்தனை பிரார்த்தனை செய்கிறோம். ராமோ ஜெயம். வெள்ளப்படுத்துட்டே போகும். அப்படி இருக்கலாம். உன்னுடைய பெயர் தான் மெலிதா. உண்மைதான் அம்மா. உன்னுடைய பெயர் மெலிதா இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாய் தந்தைகள் யாரம்மா? அப்படியா? சூத்துன்னு சொல்ல, அவரை கொட்ட அதிகமா தந்தா அதே பாட்டுக்கு புருக்கு புருக்குன்னு வந்து. தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்றான தெருக்கூத்து, நாம் மறந்து போன வரலாறுகளை அடக்கியுள்ள தெருக்கூத்து. இப்படிப்பட்ட சிறப்புமிக்க காணக்கரிய தமிழ் கலையில் சற்றும் பழமை சுவை குறையாது. நமது தெருக்கூத்து யூடியூப் சேனலில் கண்டு ரசியுங்கள். இது நம் பாரம்பரியம்.